தெரிந்த கதை தெரியாத தகவல். மெய்ப்பொருள் நாயனார். இவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் போற்றப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவராவார். சேதி நாட்டு திருக்கோவலூரிலிருந்து அரசாண்ட ஒரு குறுநில மன்னராகிய இவர் அறநறி தவறாது ஆட்சி புரிந்து மக்களின் இதயங்களை வென்றார். இவரது ஆட்சியில் ஆலயங்களிலே பூசைகள், திருவிழாக்கள் போன்றன குறைவின்றி நடைபெற்றன. சிவனடியார் வேடமே மெய்ப்பொருள் என சிந்தையில் கொண்ட இவர் சிவனடியாருக்கு வேண்டுபவற்றை குறைவின்றி கொடுத்து நிறைவு காணும் ஒழுக்கத்தவராக இருந்தார். மெய்ப்பொருள் நாயனாருக்கு முத்தநாதன் என்ற பெயருடைய மன்னர் ஒருவர் எதிரியாக இருந்தார். அவர் பல தடவைகள் மெய்ப்பொருள் நாயனாருடன் போரிட்டு தோல்வியடைந்தார். வல்லமையால் அவரை வெல்ல முடியாதென்பதை உணர்ந்த முத்தநாதன் வஞ்சனையால் அவரை வெல்ல துணிந்தார். சிவனடியாருக்கு மெய்ப்பொருள் நாயனார் கொடுக்கும் மதிப்பை நன்கு அறிந்திருந்த முத்தநாதன் தானும் உடல் முழுவதும் திருநீறு பூசி சடைமுடி தாங்கி கூரான கத்தியை தன் நகத்துள் கொண்ட ஓலை சுவடியை கையில் ஏந்தியவாறு கோவலூர் அரண்மனையை வந்தடைகின்றார். சிவனடியார் வேடம் தாங்கி வந்ததால் வாயில் காவலர்களும் அவரை வணங்கி உள்ளே செல்ல விடுகின்றனர். பல வாயில்களையும் கடந்து சென்ற முத்தநாதன் இறுதியில் மன்னர் தங்கியிருந்த அந்த புறத்தை அடைகின்றார். அங்கு வாயில் காவலனாக நின்ற தத்தனுக்கு முத்தநாதன் மீது சந்தேகம் ஏற்படவே தடுத்து நிறுத்தி அரசர் உறக்கத்தில் இருப்பதாக கூறுகின்றான். ஆனால் வஞ்ச மனம் கொண்ட முத்தநாதனோ அரசர்க்கு ஆகமம் உரைக்க வந்திருப்பதாகவும் தன்னை தடை செய்யக்கூடாதென்றும் கூறி உள்ளே நுழைகின்றார். அங்கிருந்த அரசி சிவனடியார் வேடத்திலிருந்த முத்தநாதனை கண்டதும் மன்னரை துயிலெழுப்புகின்றார். சிவனடியாரை கண்ட மன்னர் மனம் மகிழ்ந்து அவரை வரவேற்று வணங்கி ஓர் ஆசனத்தில் அமரச் செய்கின்றார். தான் சிவாகமத்தின் பொருளுரைக்க வந்திருப்பதாகவும் மன்னர் மட்டுமே அதை செவிமடுக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார் முத்தநாதன். உடனே மன்னரும் அரசியை அனுப்பிவிட்டு தான் மாத்திரம் தரையில் அமர்ந்து ஆகமத்தின் பொருளை கேட்பதற்கு சிரம் தாழ்த்தி பணிந்து நிற்கின்றார். அச்சமயத்தில் ஓலை சுவட்டுக்குள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மன்னரை குத்தி விடுகின்றார் முத்தநாதன். இதை வெளியில் நின்று அவதானித்த காவலன் தத்தன் உடனே உள்ளே பாய்ந்து தன் வாளால் முத்தநாதனை வெட்டுவதற்கு ஓங்குகின்றான். ஆனால் இரத்த வெள்ளத்தில் இருந்த மன்னரோ இவர் நம்மவர், இவருக்கு தீங்கு விளைவித்தல் ஆகாது என்று தடுத்து நிறுத்துகின்றார். அது மட்டுமன்றி அவருக்கு எந்தவித இடையூறுமின்றி நாட்டின் எல்லை வரைக்கும் பாதுகாப்பாக அழைத்து செல்லுமாறு பணிக்கின்றார். இதற்கிடையிலே மன்னருக்கு நிகழ்ந்த கொடூரத்தை அறிந்த நாட்டு மக்கள் முத்தநாதனை கொலை செய்வதற்கு திரண்டு வருகின்றனர். ஆனால் தத்தனோ இந்த அடியாருக்கு தீங்கு விளைவித்தல் ஆகாது என்பது மன்னர் கட்டளை என்று கூறி அவர்களை தடுக்கின்றான். மன்னரின் ஆணைப்படியே முத்தநாதனை பாதுகாப்பாக விட்டுவிட்டு வந்த தத்தன் அச்செய்தியை மன்னரிடம் கூறுகின்றான். இந்த நற்செய்திக்காகவே உயிரை கையில் பிடித்தவாறு காத்திருந்த மன்னர் நிம்மதியாக உயிர் துறக்கின்றார். அப்பொழுது சிவபெருமான் பார்வதியுடன் அங்கு காட்சியளித்து மெய்ப்பொருள் நாயனாரை தமது திருவடியில் சேர்த்தருளினார். மெய்ப்பொருள் நாயனாரின் பரிசுத்தமான இதயம் போற்றிற்குரியது. சிவன் அடியார்களுக்கு மதிப்பளிப்பது சிறந்த பண்பாகும். இருந்த போதிலும் உள்ளத்தில் வஞ்சனை கொண்டு வெளித்தோட்டத்தில் மட்டும் சிவனடியார் வேடம் தரித்து வந்த முத்தநாதனால் கத்தியால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் இருந்த வேளையிலும் கூட அவருடைய சிவனடியார் தோட்டத்துக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் வழங்கி மன்னித்தருளிய மெய்ப்பொருள் நாயனாரின் தூய உள்ளத்துக்கு நிகரேதும் இல்லை. அத்துடன் முத்தநாதன் பாதுகாப்பாக நாட்டு எல்லையை கடந்து சென்றார் என்ற செய்தி கேட்ட பின்னரே அவருடைய உயிர் பிரிந்தது. சிவனடியார் தோட்டத்துக்கே அவர் இவ்வளவு மதிப்பு கொடுத்தார் என்றால் மேலான பரம்பொருள் சிவபெருமான் மீது அவர் எவ்வளவு அன்பும் மதிப்பும் பக்தி உணர்வும் கொண்டிருந்திருப்பார். இதனால்தான் இறுதியில் சிவபெருமானே தோன்றி அவருக்கு அருள் பாலித்தார். மெய்ப்பொருள் நாயனாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் பல உள்ளன. நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற அனைத்து மனிதர்களும் 100% நம்முடன் விசுவாசமாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. இன்று மிகுந்த நட்புடன் பழகுபவர்கள் கூட ஒரு சில காரணங்களால் நாளை விரோதிகளாகி நமக்கு எதிராக செயற்படலாம், நம்பிக்கை துரோகம் கூட செய்யலாம்.
யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை மாற்றுவதென்பது நம் கையில் இல்லை. அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கான உரிமையும் நமக்கில்லை. தவறுகள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கவனித்துக் கொள்வதற்கு இறைவன் இருக்கின்றார். மற்றவர்கள் எனக்கு தீங்கிழைத்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களை பழிவாங்க நினைப்பதோ தண்டிக்க முயற்சி செய்வதோ எனக்கு நன்மையை பெற்றுத்தரப்போவதில்லை. மாறாக எனது பாவச்சுமையே அதிகரிக்கும். எனவே தீங்கிழைக்கும் அனைவரையும் மன்னித்தருள்வதே நாம் செய்யக்கூடிய மிக உன்னதமான காரியமாகும். மற்றவர்களை மன்னிப்பதால் நாம் ஒருபோதும் தாழ்ந்துவிட மாட்டோம். மன்னிப்பு என்பது உயர்ந்த தெய்வீக பண்பு ஆகும். மன்னிக்கும் சுபாவம் கொண்டவர்கள் மகான்களாகின்றனர். சில வேளைகளில் ஒருவரை மன்னிக்கும் போது அதனால் அவர் திருந்தி வாழக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. மன்னித்து மறப்பதால் முதலில் நன்மை பெறுபவர்கள் நாங்களே. காரணம், நான் ஒருவரை மன்னித்து அச்சம்பவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது அதனால் எனது மனம் லேசாகின்றது, சாந்தமடைகின்றது. அல்லாவிட்டால் அந்த சம்பவம் மீண்டும் மீண்டும் என் மனதில் தோன்றி எதிர்மறையான உணர்வுகளையே என்னுள் உருவாக்கி கொண்டிருக்கும். என்னால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது. மனதில் ஏதோ பாரம் இருந்து கொண்டே இருக்கும். எனவே எனக்கு தீங்கிழைத்த நபர்களை மன்னித்து மீதி பொறுப்பை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு அச்சம்பவத்துக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைத்து மறந்து விடுவதே நமக்கும் நன்மையை பெற்றுத்தரும். எனவே மன்னித்த மறக்கும் நற்பண்பை நமக்குள் வளர்த்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திடுவோம்.